கேரளாவில் நிபா வைரஸ் பரவி வரும் நிலையில் தமிழ்நாடு கேரள எல்லையான கோவை வாளையாறு சோதனை சாவடியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது கோவை மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. குருசாமி, விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது வாளையாறு சோதனை சாவடியினுடைய கண்காணிப்பு பணிகள் எந்த அளவுக்கு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு? கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலி காரணமாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகள் தீவிர கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. கேரளாவில் 2 பேர் நிபா வைரஸ் காரணமாக உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 126 பேர் தற்பொழுது மருத்துவமனையுடைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அந்த உயிரிழப்பு நடைபெற்ற எர்ணாகுளம் மாவட்டம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து தமிழக கேரள எல்லை வழியாக தமிழகம் வரக்கூடியவர்களை கண்காணிப்புக்குட்படுத்தக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை கோவை தமிழக கேரளாவுடைய முக்கிய பாதையாக வாளையாறு சோதனை சாவடி இருக்கிறது. இதன் காரணமாக வாளையாறு சோதனை சாவடியில் தற்போது சுகாதாரத்துறை அணி அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இது மட்டுமின்றி கோவை மாவட்டத்திற்கு வரக்கூடிய மொத்தம் 11 வழித்தடங்கள் இருக்கின்றன. கேரளாவிலிருந்து கோவை வழியாக தமிழகத்திற்கு வரக்கூடிய அந்த 11 வழித்தடங்களிலும் தற்பொழுது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. வரக்கூடிய வாகனங்களில் வருபவர்களுக்கு யாருக்கேனும் காய்ச்சல் அறிகுறிகள் இருக்கிறதா என்பது உள்ளிட்ட ஆய்வுகள் நடத்தப்பட்டு அப்படி காய்ச்சல் உள்ளிட்டவை இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நபர்கள் அனைவரும் முழுமையான கண்காணிப்புக்குட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த பணிகளை கோவையினுடைய சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அருணா நேரடியாக தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். மொத்தம் 11 சோதனை சாவடிகளில் கோவை, பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து சோதனை சாவடிகளும் தற்போது சுகாதாரத்துறை அதிகாரிகளுடைய கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.